அன்பார்ந்த தேவ ஜனங்களே இந்த பைபிள் ஸ்டடியில் எங்களோடு கூட இணைந்து இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ச்சியாக இந்த வாரம் முழுக்க ஆண்டவருடைய இரகசிய வருகை, ஆண்டவருடைய பகிரங்க வருகை இவைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆவியானவர் இந்த இரகசிய வருகை என்று சொல்கிறார்களே, அதை குறித்து சரியாக போதிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை எனக்கு கொடுத்ததால் தொடர்ச்சியாக இந்த வாரம் முழுக்க கர்த்தருடைய இரகசிய வருகை என்றால் என்ன, பகிரங்க வருகை என்றால் என்ன, அதோடு கூட சேர்த்து வேதம் எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, எந்தெந்த வகையில் எழுதப்பட்டிருக்கிறது, அவைகளை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் சிலவற்றை நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. தேவ ஜனமே, என்னோடு கூட சேர்ந்து வேதத்தை படித்து வேதத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் அநேக உபதேசங்கள் எப்படி இருக்கிறது என்றால், தன்னுடைய கற்பனைகளை வேத வசனத்தோடு வந்து திணிக்கிறார்கள். விசுவாசிகளும் இவைகள் வேதத்தில் இருக்கிறதா என்று பார்க்கிறதே இல்லை, அப்படி நம்பி விடுகிறார்கள். என்னுடைய சபையில் நான் கற்றுக் கொடுத்துருக்கிறேன், நான் பிரசங்கிக்கிற அத்தனை பிரசங்கங்களும் நீங்கள் வீட்டில் போயிட்டு வேதத்தோடு கூட ஒத்து அதை ஆராய வேண்டும், வேதத்துக்கு அது சரியாக இருக்கா என்று பார்க்க வேண்டும். நேற்று கூட யூடியூபின் மூலமாக நான் கொடுத்த ஒரு செய்தியில் கொட்டேஷன் தப்பாக சொல்லிகிட்டு இருக்கேன். என் சபையில் இருக்கிற ஒரு பிள்ளை என்னிடத்தில் வந்து, அங்கிள் நீங்கள் கொடுத்த அந்த வேத வசனத்தெல்லாம் நான் வீட்டில் போய் படித்தேன், ஆனால் இந்த கொட்டேஷனை நீங்கள் தவறாக சொல்லிகிட்டு இருக்கீங்க என்று அந்த பிள்ளை சொல்லிச்சு. நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். தேவச்சானங்களே, அருமையான விசுவாசிகளே, நீங்கள் எந்த சபைக்கு போனாலும் எந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்டாலும் வேதத்தின் அடிப்படையில் இருக்கா, அவங்க சொல்கிறதெல்லாம் வேதத்திலிருந்து தான் சொல்கிறாங்களான்னு பார்க்கணும். ஏன் மிகவும் பாரத்தோடு மிகவும் அக்கறையோடு இந்த பைபிள் ஸ்டடியை நான் எடுக்கிறேன் என்றால், ஒன்று என்னுடைய சபையின் மக்களுக்காக, இன்னொன்று யூடியூப்பின் வாயிலாக தேவ செய்தியை ஆவலோடு கேட்கிற தேவ பிள்ளைகளுக்காக நான் பேசி கொண்டு இருக்கிறேன். கவனிங்க, ஒருவருக்கு ரத்தம் தேவைப்படும் போது தவறான ஒரு குரூப் ரத்தத்தை நாம் கொடுத்துட்டோம்னா அந்த மனுஷன் உயிரோடு கூட இருக்க மாட்டான். நாம் நல்லது செய்கிற ஒரு நோக்கத்தோட தவறான காரியம் செஞ்சுட்டு அது உயிருக்கு ஆபத்தாயிடும். அதுபோல தான் வேத வசனம் கூட தவறாக இன்டர்பிரட் வியாக்கியானம் செய்யக்கூடாது. அதே போல் விசுவாசிகள் கூட, நீங்கள் உங்கள் போதகர்கள் பிரசங்கம் பண்ணும்போது அவர்கள் செய்கிற பிரசங்கங்கள் வேதத்தின் அடிப்படையில் இருக்கா என்று தெளிவாக பார்க்க வேண்டும். அப்படிதான் சபை வளர வேண்டும். இதுதான் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் ஆல்வின் நிக்கல்சன் ஐயா அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அதே தான் நான் என் சபைக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். நானே பிரசங்கம் பண்ணாலும் அது வேதத்தின் அடிப்படையில் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு என் விசுவாசிகளுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ கவனிங்க, ஏறக்குறைய 16th century ஒரு தவறான உபதேசங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் 666. இந்த 666 தவறாக புரிந்து கொண்ட அநேக ஊழியர்களும் விசுவாசிகளும் ஹிட்லர் தான் 666, அவன் தான் அந்திகிறிஸ்து என்று பிரசங்கித்து வந்தார்கள். சில புத்தகங்களில் கூட குறிப்பிட்டிருந்தார்கள். ஹிட்லர் செத்துட்டார், அதன் பிறகு ஜோசப் ஸ்டாலின்னு சொன்னாங்க, அவரும் மரித்து போனார். அதன் பிறகு போப்பை சொன்னார்கள், அவர்கள் சொன்ன போப்பும் மரித்து போனார். அதன் பிறகு சதாம் ஹுசேன் தான் 666, அவன் தான் அந்திகிறிஸ்துன்னு சொன்னாங்க, அவரும் மறித்து போனார். அதன் பிறகு நம்முடைய காலத்திலேயே பராக் ஒபாமா தான் அந்திகிறிஸ்து என்றெல்லாம் பிரசங்கங்களும் ஜனங்களும் நம்பிக்கொண்டிருந்தார்கள். அவரும் அவருடைய ஆட்சியிலிருந்து போய்விட்டார். தொடர்ச்சியாக ஏதோ ஒன்றை அவர்கள் அறியாமல் இதே போல் சொல்லிட்டு இருந்தார்கள், ஜனங்களும் அதை நம்பிட்டு இருக்காங்க. தேவ ஜனங்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய வருகையை ஏதோ ஒரு பயங்காட்டி சொல்லக்கூடாது. ஆண்டவர் என்ன சொன்னார், நீங்கள் விழித்திருங்கன்னு தான் ஆண்டவர் சொன்னார். நீங்கள் பயந்துருங்க, என் வருகை குறித்து ஒரு பயம் இருக்கட்டும் சொல்லலை. தேவனுடைய வருகை குறித்து நம்ம அலர்ட்டாக
வாட்ச்ஃபுல்லாக விழித்து இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர் நேசிக்கிற நாம தம்முடைய ஜீவனே நமக்காக கொடுத்துருக்கிறாரு. சபைத்தான் அவருடைய மனவாட்டி, சபைத்தான் அவருடைய பிள்ளைகள், சபைக்காக தான் அவர் வரப்போகிறாரு. அப்படி இருக்க சபைக்கும் தேவனுக்கும் நல்ல உறவு இருக்கிறது. நாம் பயந்துட்டு ஏதோ ஒன்று சொல்கிறாங்களேன்னு பயந்துட்டு அவருடைய வருகைக்காக நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அவருடைய வருகைக்காக நம்ம ஜாக்கிரதையாக விழித்திருக்க வேண்டும். என்னென்னலாம் அவர் சொன்னது நடந்து கொண்டு இருக்கிறதோ அவைகள் மேலே ஒரு பார்வை இருக்கணுமே தவிர தவறாக காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடாது. இது போல் ஒரு கூட்டங்கள் இது போல் பிரசங்கித்து பிரசங்கித்து யாரெல்லாம் அவங்க அந்தி கிறிஸ்தவன் சொன்னாங்களோ அவங்களாம் மறித்து போனார்கள். அதன் பிறகு அநேக புத்தகங்கள் எழுதப்பட்டது. 88 ரீசன் வை ராப்சர் இஸ் இன் 1988 என்ற புத்தகத்தை சில பேர் எழுதினாங்க. எழுதி பல லட்சக்கணக்கான பணத்திற்கு அவைகள் விற்கப்பட்டது. ஆனால் அதில் எழுதப்பட்ட அத்தனையும் போய் அடுத்தபடியாக கேம்பிங் என்பவர் 2011 மே மாதம் 21 உலகம் அழிய போது, அதுதான் ஜட்ஜ்மெண்ட் டேன்னு சொன்னார். ஏறக்குறைய 150 பில்லியன் இவர் சொன்ன வார்த்தைகள் உலகம் முழுக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று செலவு செஞ்சாங்க. 2011 போய் இப்போ 2020 இருக்கிறோம். அடுத்தபடியாக எதற்கெடுத்தாலும் சில பேர் பயோச்சுப்புன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பிரசங்கம் பண்ணும்போது பிரசங்கியார்கள் ஆல்டர் கால் கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஜனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவங்க அழைப்பை விடுவாங்க. அநேக பாவிகள் மனம் திரும்புவாங்க. பிரசங்கத்தின் முடிவில் அதுதான் நடக்கும். இப்பொழுது அதெல்லாம் இல்லை. முடிவிலே பயோச்சுப் என்று சொல்லி ஜனங்களை பயம் காட்டுறாங்க. அதுக்கடுத்து அந்த பார்கோட், எல்லாவற்றிலும் ஒரு பார்கோட், இதுதான் 666, எல்லோருக்கும் இது இருக்க வேண்டும் என்று இதுக்கு ஒரு கூட்டம் தேவ ஜனங்களை. அடுத்து அடுத்து இவைகளெல்லாம் பொய்யாக மாறிக்கொண்டே வருகிறது. வேதத்தில் எந்த இடத்துலையும் இவைகளை சொல்லவில்லை. ஏதோ ஒன்று நடக்கிறத எடுத்துட்டு வந்து வேதத்தோடு திணிக்கக்கூடாது. எனி டெக்ஸ்ட் வித்தவுட் கான்டெக்ஸ்ட் இஸ் ப்ரீ டெக்ஸ்ட். அதற்கு வேல்யூவே இருக்காது. எல்லாவற்றையும் நாம் ஸ்லோவாக பார்க்க போகிறோம். அடுத்தபடியாக சிலர் ஆண்டவருடைய ரகசிய வருகை, அவங்க என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் பிரசங்கித்து கொண்டு இருப்பார், திடீரென்று பாஸ்டர் எடுத்துக்கொள்ளப்படுவார், விசுவாசிகளும் அப்படியே அங்கே கைவிடப்படுவார்கள். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பெட்டில் படுத்துட்டு இருப்பாங்க, திடீரென்று ஒய்ஃப் காணாது போயிட்டு இருப்பாங்க, ஏனென்றால் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு இருப்பாங்க. இப்படியே அநேகர் ஒரு பக்கமாக இன்னும் கூட பிரசங்கித்து வருகிறார்கள். இது போல கர்த்தருடைய ரகசியம் வருகை ஒன்று இருக்கா இல்லையா, பகிரங்க வருகையா, அது என்ன வருகைன்னு நாம் வருகிற நாளிலே நிதானமாக வேதத்தின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். இப்பொழுது நான் இதை சொல்லும்போது ஒருவேளை உங்களுக்கு சில குழப்பம் இருக்கலாம். இதை நம்பிட்டு இருந்த சில விசுவாசிகளுக்கு என் மேலே கோபம் கூட இருக்கலாம், என்னடா புதுசாக வந்து ஊழியர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கிறாரு என்று. தேவ ஜனங்களே, நான் சொல்லுகிற அத்தனையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு வந்திருக்கேன். சிலர் எழுதின புத்தகங்களும் அவங்க பேர் கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கவனிங்க, இதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு. நாம் வேதத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா வேதத்தை அதனுடைய கான்டெக்ஸ்டோடு படிக்கணும். எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது, எதற்காக எழுதப்பட்டது, யாருக்கு எழுதப்பட்டது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு ஆண்டவர் சமூகத்தில் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும். சில சமயத்தில் வெளிப்படுத்தலை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சில பேர் சாட்டிலே தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சிருவாங்க. வாழ்நாள் முழுக்க ஒரு சாட்டை ஒன்று போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க வாழ்க்கை போயிடும். வெளிப்படுத்தல் என்றாலே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது, அது ஏதோ புதைந்து இருக்கிற ரகசியம் இல்லை. ஆண்டவர் அதை வெளிப்படுத்திட்டார். பாருங்க, இது மூடப்பட்டு இருக்கு, இந்த மூடியை நான் திறந்துட்டேன். அப்படி என்றால் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். அப்படிதான் மறைக்கப்பட்டதை ஆண்டவர் வெளிப்படுத்தி விட்டார். அதுக்குள்ள ஒரு ரகசியமும் இல்லை, இருக்கிறவர்களை கர்த்தர் காட்டி விட்டார். அப்ப என்ன, நாம என்னவென்று அதை அலசி ஆராய்ந்து படிக்க வேண்டும். ஏன் வெளிப்படுத்தின புத்தகம் அநேகருக்கு படிக்க கஷ்டமா இருக்கு என்றால், வெளிப்படுத்தின புத்தகம் எழுதின ஜான்ரா, எழுதின முறை வித்தியாசமானது. அது அப்பாக்கலிப்டிக் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க.
அவைகளை படிக்கணும்னா நமக்கு அந்த ஒரு ஃபார்முலா நமக்கு தரணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியற போல சொல்றேன். தமிழ்நாட்டில் ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு தம்பி கிட்ட போயிட்டு, தம்பி நான் சொல்லுகிற இந்த கவிதைக்கு அர்த்தம் சொல்லுப்பான்னு சொல்லிட்டு, அவளுடைய முகம் நிலவை போல, அவளுடைய கண்கள் மீனை போல, அவளுடைய உதடுகளும் பற்களும் மாதுளைத்தை போல என்று சொன்ன அந்த பையன் சொல்லுவான், அண்ணே நீங்கள் ஒரு பெண்ணை அழகாக இருக்கிறான்னு வர்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவான். இதே கவிதையை நான் கொண்டு போய் ஒரு யூரோப்பில் இருக்கிற வாலிபனுக்கு சொன்னால் அவன் பயந்தே விடுவான். காரணம் என்னென்னா, நாம் அவன் முகம் நிலவு போலன்னா அவன் லிட்ரலாக நிலவு போலன்னு நினைப்பான். அவளுடைய கண்கள் மீனை போலன்னா கண்ணுக்கிட்ட மீன் இருக்கிற மாதிரி நினைப்பான். அவள் உதடும் பற்களும் மாதுளை போலனா ஏதோ மாதுளம் அவள் வாயில் இருக்கிற போல நினைப்பான். ஏனென்றால் இந்த கவிதை, நாம் படிக்கிற கவிதை அவனுக்கு புரியாது, அவன் எல்லாத்தையும் லிட்ரலாக எடுத்துக்கலாம். அதே போல தான் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்ட விதமானது வித்தியாசமானது. உங்களுக்கு சிலவற்றை சொல்கிற கவனிங்க, வேதாகமம் எழுதப்பட்ட விதம் முழுக்க முழுக்க வித்தியாசமான விதத்தில் எழுதப்பட்டது. ஒரே ஜான்ரா ஒரே மெத்தடில் எழுதப்படலை. சிலது பென்டட்டுக்குன்னு வாங்க, சிலது ஹிஸ்டாரிக்கல் புக்குன்னு வாங்க, சிலது பொயட்டிக்கல் புக்குன்னு வாங்க, விஸ்டம் லிட்ரேச்சர்னு வாங்க, சிலவற்றை ப்ரொஃபட்டிக்கல் புக்குன்னு வாங்க, அடுத்தது காஸ்பல், அடுத்தது ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக்கு, அடுத்தது வந்து லெட்டர், கடைசியாக அப்பாக்லிப்டிக் லிட்ரேச்சர் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி நம்ம படிக்கணும். இப்போ ஆண்டவர் சொன்ன ஓமை பேரபலை நம்ம சில காரியத்தை லிட்ரலாக எடுக்க முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சில டைம் வந்து ஹைபர்போலிக் வேர்டு யூஸ் பண்ணியிருப்பார். உன் கை உனக்கு இடரலாக இருந்தால் அதை தரித்து போடுன்வார். நம்ம கையை வெட்டிக்க முடியாது. ஆண்டவர் என்ன சொல்கிறார், உள்நோக்கம் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா நம்மளுக்கு கைகளே இருந்திருக்காது. உன் கண்ணு இடரலாக இருந்தால் அதை பிடுங்கி போடுன்வார். அப்போ கண்ணை நம்ம பிடுங்கி போட முடியாது. சில வார்த்தைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஹைபர்போலிக் வேர்டு யூஸ் பண்ணியிருப்பார். நானே வானத்தில் இருந்து அப்பம் என்பார். அப்போ ஆண்டவரை நாம் ஏதோ ஒரு அப்பம் என்று நாம் நினைக்க முடியாது. சில இமேஜரிய வேதத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சில சிமிலியை யூஸ் பண்ணியிருப்பாங்க, சில மெட்டஃபரை யூஸ் பண்ணியிருப்பாங்க, சிலதை வந்து சிம்பாலிக்கலாக சொல்லியிருப்பாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நான்கு நான்குன்னு சொல்கிற இடத்துலலாம் நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் என்கிறதான உலகத்தை குறிக்கிறது. இப்படியாக சில நம்பர்ஸ், சில சிமிலி, சில மெட்டஃபர், இவைகளெல்லாம் ஒவ்வொரு அர்த்தங்களை கொண்டது. சில காரியங்களை கம்பேர் பண்ணி சொல்வாங்க. ஆகவே வேதம் வித்தியாசமாக எழுதப்பட்டது. அவைகளை படிக்கும்பொழுது முதலாவது எப்படி எழுதப்பட்டது என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அப்படி லிட்ரலாக நம்ம படித்தோம்னா அநேக வேளையில் வேதத்தை நம்ம தவறாக புரிஞ்சுக்குவோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த மகிமையான பொக்கிஷத்தை நம்ம அனுபவிக்க முடியாது. ஒரு சின்ன காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். தேவச்சனமே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளையிலிருந்து இரவு 8 மணிக்கு இந்த வேத பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். நாளை காலை இருக்காது, நாளை இரவு 8 மணிக்கு நம்ம பார்க்க போகிறோம். குடும்பமாக பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கவனிங்க, வேத வசனத்தை கான்டெக்ஸ்டோடு புரிஞ்சுக்கணும்னா தான் அந்த வேத வசனத்தின் மகிமையை நம்ம அனுபவிக்க முடியும். ஆகவே தான் சங்கீதகாரன் சொல்கிறான், வேத வசனத்தில் இரவும் பகலும் அதன் மேலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் என்றால் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நேரம் எடுத்து படிக்கணும், நேரம் எடுத்து கேட்க வேண்டும். இப்போ பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்வார். அதில் என்னென்னா, ஒருவனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. ஒருத்தன் அப்பாவுடைய சொத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான், துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணான். இன்னொருவன் அண்ணன் அப்பாவோடவே இருந்து விட்டான்னு ஒரு ஸ்டோரி சொல்லும் போது, இந்த ஸ்டோரியை நம்ம என்ன செஞ்சிட்டோம், கெட்ட குமாரின் கதை, கெட்ட குமாரின் கதை சொல்லிட்டு நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாம் சண்டே கிளாஸ்லேருந்து எங்கே இருந்ததுன்னா அவன் செய்த தவறுகள் மேலே தான் இருந்தது. துன்மார்க்கமாக போனான், துர்மார்க்கமாக போனான் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தோம்.
ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை ஃபோக்கஸ் பண்ணல அந்த இடத்துல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல யாரை ஃபோக்கஸ் பண்றாருன்னா பிதாவாகிய தேவனை ஃபோக்கஸ் பண்ணுகிறார். அவன் செய்த தவறு ஆண்டவருக்கு பெரியதல்ல, ஆனால் அவ்வளவு பெரிய பாவி கூட மனம் திரும்பும்போது அவனை ஏற்றுக்கொள்கிற பொருளோக தகப்பன் இருக்கிறார் என்பதை தான் ஆண்டவர் காட்டுறார். உண்மையிலேயே நம்ம அந்த கதையை சொல்லணும்னா, அன்புள்ள தகப்பன், நம்மை தேடி வருகிற மெய்ப்பன் அப்படிதான் சொல்லியிருக்கணும். அப்ப ஆண்டவர் சொன்ன அந்த கான்டெக்ஸ்ட மாத்திட்டோம். அப்ப ஜனங்களுக்கு ஆண்டவர் மேல ஒரு அன்பு ஏக்கம் வராம அவன் செஞ்ச பாவத்தையே நம்ம சுட்டி காட்டுகிறதா ஆயிடுச்சு. தேவ பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் சின் கான்சியஸ் இல்லை, நமக்கு எப்போதும் சன் கான்சியஸ் தான் இருக்கும். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது பிதாவாகிய தேவன் எவ்வளவு அன்புள்ளவர். சாப்டர் முழுக்க நம்ம படிக்கணும், ஒவ்வொரு வசனங்களாக படிக்கக்கூடாது. முழுக்க படிக்கும்பொழுது 100 ஆடுகளை குறித்து சொல்வார். ஒரு ஆடுகளை குறித்து எவ்வளோ அந்த மெய்ப்பன் அக்கறையாக இருக்கிறான். அதே போல் 10 வெள்ளிக்காசை சொல்வார். ஒரு வெள்ளிக்காசு தொலைஞ்சு போனதுனால அந்த பெண்ணை எவ்வளவு ஆவலோடு கூட தேடினார். அடுத்ததாக அந்த ஸ்டோரி சொல்வார். இதெல்லாம் சொல்லும் போது இழந்து போனது மேலே பிதாவாகிய தேவன் அவ்வளோ அன்பாக இருக்கார், அக்கறையாக இருக்கார். நம்ம என்ன செஞ்சிட்டோம், கெட்டகுமாரன் கெட்டகுமாரன் சொல்லிட்டு கதையை சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்படி அநேக காரியங்களை நம்ம தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கோம். ஆகவே இந்த பைபிள் ஸ்டடியில் நிதானமாக கர்த்தருடைய இரண்டாவது வருகை, அது ரகசிய வருகையா அது பகிரங்க வருகையா, வேத வசனத்தின் ஆதாரத்தோட நிதானமாக நாங்கள் படிக்க போகிறோம். உங்களுக்கு வேதத்தில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, நாங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வோம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9900196730. தேவ பிள்ளைகளே, வேதத்தை நேசிங்க, அந்த வேதத்தை வாசிங்க, வாழ்நாளெல்லாம் அதையே யோசிங்க. கர்த்தர் உங்களை பாக்கியவான்களாய் மாற்றுவார். மே காட் பிளஸ் யூ.